திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு நெடுஞ்சாலையில் 3000 மரப்போத்துக்கள் நடும் பணியை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். பூவானூரில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கிரீன் நீடா சூழல் அமைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து இவ்விழாவை நடத்தியது. நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி வரையில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3000 மரப்போத்துக்கள் நடப்பட்டன. தாக்கம் வந்து சரியாக ஓராண்டாகி நேற்றுக்குதான் ஓராண்டு முடிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய மரங்கள் இன்றைக்கு சாய்ந்து விட்டன. அந்த மரங்களை எல்லாம் நடுகிற பணிகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்கிற போதிலும், இதை போன்ற அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் இந்த பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக செய்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு மரம் நடுகிற இந்த நிகழ்வை தொடங்கியிருக்கிறோம். ஏழுமலையானை தரிசிப்பதற்காக திருப்பதி மலைக்கு நேற்று வந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நேற்று மாலையும் இன்று காலையும் ஏழுமலையானை வழிபட்டார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் குடும்பத்தோடு புறப்பட்டு ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தலைமை நீதிபதிக்கு அரசின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காரில் புறப்பட்ட தலைமை நீதிபதி திருச்சானூருக்கு சென்று பத்மாவதி தாயாரை வழிபட்டார். தாயார் வழிபாட்டிற்கு பிறகு கோவிலில் தீர்த்த பிரசாதங்கள், நினைவு பரிசுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது மினி டெம்போ மோதி விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். மினி டெம்போவின் ஓட்டுநர் நந்தகுமார் மற்றும் உதவியாளர் சசிகுமார் நிகழ்விடத்திலேயே பலியாகினர். குமார் என்பவர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் பெய்த மழையால் குளம் நிரம்பி அல்லிப்பூக்கள் பூத்துக் குலுங்குவதை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெய்திருக்கும் தொடர் மழை காரணமாக குளம் நிரம்பியிருக்கிறது. இதனால் அல்லிப்பூக்கள் அதிக அளவில் பூத்திருக்கின்றன. இந்நிலையில் குளம் வற்றாமல் இருக்கவும் நீராவியாவதை தடுக்கவும் அல்லிப்பூவை அகற்றாமல் பாதுகாத்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஈரோட்டைச் சேர்ந்த பாலமுரளி என்பவர் குடும்பத்தோடு தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதனை நோட்டமிட்ட மர்மநபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து 7 சவரன் நகைகள், 70,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்திருக்கிறார்கள். காலையில் வீடு திரும்பிய பாலமுரளி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நாட்டார்பாளையம் தோட்டங்களில் 14 ஆடுகளை மர்மநபர்கள் திடிச் சென்றிருக்கிறார்கள். இங்கிருக்கும் 3 தோட்டங்களில் இருந்து 9 வெள்ளாடுகள், 5 செம்மறியாடுகள் திருடப்பட்டுள்ளன. விவசாயிகள் செந்தில், தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியசாமி ஆகியோரது தோட்டங்களில் மர்ம நபர்கள் ஆடுகளை திருடியிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர் திருட்டு நடப்பதால் அந்த பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் திருட்டை தடுத்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் திமுகவின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. நெல்லை பாராளுமன்ற எம்பி ஞான திரவியும், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றார்கள். அப்போது இந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து தொண்டர்கள் பாதியிலேயே எழுந்து சென்றதால் கூட்டம் நிறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் துவக்கி வைத்த இந்த பேரணியானது விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. இப்பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தமிழக முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். அவ்வாறு பெறப்பட்ட 9,225 மனுக்களை பரிசீலனை செய்து 6,003 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்களில் முதற்கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தலைமையில் 1,62,57,544 ரூபாய் மதிப்பீட்டில் 1,045 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் சோகத்தூர் கிராமத்தில் இருக்கும் யோக நரசிம்மர் கோவிலில் தங்கத்தாலி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவிலின் பூட்டை உடைத்த மர்மநபர்கள் 8 தங்கத்தாலிகள் மற்றும் 14 தாலி குண்டுகளையும் திருடியிருக்கிறார்கள். கோவில் அர்ச்சகர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தார்கள்.
பிள்ளையார் தாங்கள் செல்லும் வழியில் சாலையோரம் மின்கம்பங்கள் ஆபத்தான நிலையில் சாய்ந்திருந்தன. இது அந்த பகுதி வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதனை சரிசெய்ய மின்வாரியத்துறையிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதையடுத்து மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக அந்த மின்கம்பங்களை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் போடியில் 18 கால்வாயில் நீர் திறக்க பொதுப்பணித்துறை உத்தரவிட்டிருக்கும் புதிய விதிமுறைகளுக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். கம்பம் பள்ளத்தாக்கு, உத்தமபாளையம், தேவாரம், போடி உள்ளிட்ட விவசாய நிலங்கள் பயன்பெறும் விதமாக 18 கால்வாய் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாத ராசிங்காபுரம், சிலமலை, சில்லமரத்துப்பட்டி, மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறும் விதமாக 18 கால்வாய் திட்டம் கொண்டுவரப்பட்டது. தற்போது தண்ணீர் திறக்கப்படும் நேரங்களில் நீட்டிப்பு கால்வாய்களிலும் தண்ணீர் திறக்கும் விதிகள் வகுத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் கோகிலாபுரம் அருகே முல்லை பெரியாற்றில் நடைபெற்ற கொலை வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான 2 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சிவகுருநாதனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவகுருநாதனின் நண்பர்கள் அவருக்கு மது கொடுத்து அரிவாளால் வெட்டி கோகிலாபுரம் ஆற்றில் வீசியிருக்கிறார்கள். இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்திருக்கும் காவல்துறையினர் தலைமறைவான 2 பேரை தேடி வருகிறார்கள். சிவசேனா கட்சியின் நிறுவனரான பால் தாக்கரேயின் 7 நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் பல்வேறு தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். மும்பை தாதரில் சிவாஜி பூங்காவில் இருக்கும் பால் தாக்கரே நினைவிடத்தில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே, சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சய் ராவத், அரவிந்த் சாவத் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சகன் புஜ்பால், ஜெயந்த் பாட்டில் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இமாச்சலப்பிரதேசத்தின் லகால் ஸ்பீடி மாவட்டத்தில் கடுமையான பனிப்பொழிவால் தரையெங்கும் பனி உறைந்து வெண்மையாக காணப்படுகிறது. நாட்டின் வட மாநிலங்களில் கடுமையான குளிர் வாட்டி வருகிறது. இமாச்சலப்பிரதேசத்தின் லகால் ஸ்பீடி மாவட்டத்தில் கோக்சார் எனும் இடத்தில் கடுமையான பனிப்பொழிவால் தரை, வீடுகள், கூரை ஆகியவற்றில் பனி உறைந்து காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பனி உறைந்து காணப்படுவதால் வெளியில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.